கிடைக்கும், இது கிடைக்காது. ஷடங்கத்தை பற்றி ஒரு 15 நிமிஷம் உட்காந்து 1 மணி நேரம் என்னோட ஒரு மெல்லுக்கு நிற்கிறார் மாப்பிள்ளையும். அதோடைய வைபவம் நான் எவ்வளவோ பேர் ஒருத்தரம் அனுப்புகிறேன், எல்லாரும் பாதையில் வந்து இருக்கார், யாரும் முடிக்கணும், நீ முடிக்கணும்னு எனக்கு ஆசை. 100 ஆண்டு காலமாக யாரும் இதை படிச்சு வாழ்ந்து இந்த புத்தி வந்து அங்கத்தோட அத்தியம் சங்காத்தியாயம் அப்படி உள்ளவா தான் நான் கிட்ட இருந்திருக்கேன். உரிய காலத்தில் இதெல்லாம் சொல்லி இந்த படிப்புனா எப்பப்போ எப்போ பிரிவாக சரி பிரிவா நீங்க எப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லுவேன். அப்போ அவர் வந்து இது பேர் என்னன்னா தன்னிலை இழக்க வைத்து தடுத்தாட்கொள்ளும் ஆற்றல் அழகு. அதை எங்கே அவர் அவர் நினைச்சாச்சு இது என்னுடையது என்ன. அதனால இந்த குழந்தைய வச்சு என்ன செய்யணும்ன்றது அவர் தீர்மானம் பண்ணப்போ அது அது சந்தோஷமாக நமக்கு வேணால் அன்னைக்கு நமக்கு குழந்தையாக இருந்தால் நமக்கு புரியல, ஆனால் நாளுக்கு நாள் க்ஷணத்து க்ஷணம் வைபவம் தாக்கு தாக்குன்னு தாக்குறது எல்லாம் சந்தோஷம். இன்னைக்கு யாரும் மத்தியிருக்கீங்களா ஒரு வாரம் பரீட்சை தங்க ரத்தம் வெள்ளிக்கிழமை காமாட்சிக்கு நான் கை பிடிச்சி கேட்கிறேன். மேல் அந்த சந்திரபுருஷ பூஜை பண்ணுற இடத்துல உட்கார வச்சு மகாபலிவா ஆச்சாரிய உட்கார வச்சு வாழ்க்கையில் வந்து வந்து அவர் தான் வாத்தர் அவர் எனக்கு தெரியாது கையெல்லாம் பிடிச்சி இப்படி எல்லாம் பேசிட்டுமே அப்படின்னு. ஆனால் அதுக்கு மேலே அவர் 10 வருஷம் இருந்த போது தான் ஒரு கிரஸ்தாசிரமத்தில் வாழ்ந்த ஒரு சன்னியாசி நம்ம நமக்கு ஒரு பாக்கியம் பேர்பட்ட நிலையில் நம்ம ஏதாவது அவர் ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்னாடி சோப்பு நம்ம ஒரு சோப்பு வச்சோன்னா 3 மாதம் தேய்ச்சி பெறுவேன்.
அது 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 ஆயிடுத்துனா நம்ம பார்த்து இங்கே வாங்கி வச்சா நம்ம சோப்பு உண்டாகும், இல்லைன்னா அப்படியே குடிச்சிடுவோம். தனக்கு ஒரு வேணுங்கிறது என்ன, நம்ம பார்த்து வீட்டு அல்லதா துவைச்சி போட்டு வச்சுருந்தோம். இங்கே எடுத்துருந்தபோது சால்வே முன்னாடி என்ன இருக்கோ அது இருக்கு, அது கிழிஞ்சிருந்தாலும் அது தெரியாது. நம்ம பார்த்து அதெல்லாம் உரம் வச்சு நல்லதாக இருக்கும், இல்லைன்னா கையை எடுத்துக்கிறது எனக்கு. சரி, எல்லாம் குருவுக்கு மேலே வச்சுருக்கோம். இல்லை இந்த டியூட்டரில் வச்சுட்டோம் எண்ணெய் இருக்குது, எப்பயாவது தலையத்தை எண்ணெய் தடவிப்பேன் கருதுனா அது எண்ணெய் எண்ணெய்ங்கிறது நம்ம பார்த்தோம்னா அது கடலமையாக இருக்கும், அதுக்கு அது இன்னும் அவர் நிலை. அதனால் வந்தவா எவ்வளவோ தன்னை பற்றி சொல்லுவான். சரி சரி சர்ச்ச அது பேக்ரவுண்ட் அறிவு மாட்டேன். ஆனால் தன்னை பற்றி இன்னி வரைக்கும் பார்த்தே சொல்லிட்டு பார்த்து தருவேன். இவர் என்ன கேள்விப்பட்டிருக்கோம், இவர் வந்து இங்கிலீஷ்லலாம் எம்ஏ பாஸ் பண்ணியிருக்காரு, அவர் வந்து நமக்கு எம்டி கூட படிப்பாருங்களா பேசி நான் பார்த்து தெரியும். முதல்ல பெரிய கான்ஃபரன்ஸுக்கு ஜெய்ப்பூருக்கு ராஜஸ்தான் ஆக்ஷன் என்ன ஆக்ஷன் படிக்கிற காலத்தில் ஆக்ஷன் போனால் ட்ரெயினில் காட்சி கூட தாண்டி போகும்போது யாரோ ஒருத்தர் டிஸ்கிரைப் யுவர் வேதாஸ் அப்படின்னு ஒருத்தர் அவர் கேட்டாங்க. அவளுக்கு வேறு பாஷை தெரியாது, ஆரம்பித்து அவர் பேசினாங்க ஸ்டைல் இங்கிலீஷோட ஸ்டைல் ஆஃப் அண்ட் அந்த இங்கிலீஷு நான் இந்த சேனல் ஓரமாக உட்காந்து நான் திருவு சொல்லியிருக்கேன், ட்ரெயின் போடுறத படிச்சுட்டு போயிட்டேன். இப்படி பேசுகிறா அந்த இங்கிலீஷு அதுக்கு முன்னாடியே நான் பேசினது, அதுக்கப்புறம் பின்னாடியே வாழ்க்கையில் பேசினது தேவையில்லாமல் எங்கேயுமே தன்னை காமிச்சுட்டதே இல்லை. ஷடங்கு முதல்ல மகாபிரிவாசம் இல்லாமல் ஷடங்கு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த பாடம் பெரிய பாடம். அது அவர் எதுவும் ஜம்புநாதன் முதல் ஸ்டூடெண்ட்டு சடங்கத்துக்கு அப்படின்னு பேர் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இது பண்ணினாலும் இல்லை, அந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த சாங்காத்தியமாக அந்த வேதத்துக்கு வெறும் வேதாத்தியம்னா ஒரு பிண்டம் தான். சடங்காங்கிறது ஒரு உடம்புல எப்படி கையும் காதும் கண்ணும் மூக்கும் வாயும் காலம் இது இருந்தால் தான் ஒரு மனுஷனுக்கு எப்படி போ இந்த சரீரத்துக்கு பூர்ணத்துவம் கிடைக்கிறதோ அந்த மாதிரி சடங்கத்தோடு அதே மாதிரி தான் நம்ம சங்கா தேவி வேதத்துக்கு பூர்ணத்துவம் கிடைக்கிறது ஒரு பிண்டத்தை வச்சுருக்கலாம். அதனால் சந்திரபாதவத்து வேதஸு ஹஸ்தோ கல்பவத்து பட்சது ஜோதிஷா மீனம் சக்ஷபோ நிறுத்தம் சோக்கம் வச்சது சிக்ஷா கிராம வேதஸு முகம் வியாக்கரணம் ஸ்மிருதம் தஸ்மாத் சாங்கமதி பிரம்மலோகே மதியத்தையும் சடங்கத்தோட பெருமை சொல்லி ஒரு அங்கமும் பெரிய விஷயங்கள் எல்லா சிக்ஷம் வியாகரணம் சந்தசு நிறுத்தம் ஜோதிஷம் வேதாங்க ஜோதிஷம் சௌத்தம் அல்பம் இவ்வளோ ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் வரைக்கும் நம்ம ஜட்டை கிழமை அத்தியோன்னு நினச்சோமே இவர் ரெண்டரை வருஷத்தில் ஒரு பஞ்சாயத்து கூட சொல்லியே இவர் நம்ம கேட்கவே இல்லையே என்ன இருக்க கூட இவர் அதுக்கப்புறம் முடிஞ்சப்பறம் சட்டையில ஆரம்பிச்சேன். அஸ்கலித்தனமான பாட்டம் எந்த வருஷம் மாமா அது இத்தனைக்கும் என்ன பண்ணோம். அவன் 25 வயசு இருக்கு, அவர் கன்னடத்தில் கற்றுண்டு கன்னடத்தில் பெரிய பண்டித்தராகி ஸ்கூலில் கன்னட வாத்தியாராக இருந்து 65 வயசுல ரிட்டையர் ஆகி அதுக்கப்புறம் இந்த படிப்புக்கு வந்திருக்கார். ஆனால் இதில் வைதிகத்தில் இருக்கிறவா வேதத்தோடு சம்பந்தமாக இருக்கிறவா அதை நினைவு வச்சுருக்கிறது நியாயமாக இருக்கும். இவருக்கு அந்த ஃபீல்டில் இருந்து இங்கே இந்த கிளாஸ் எடுக்கிறாருன்னா என்ன சமாச்சாரம். அவருடைய சின்ன வயசில் அவருடைய என்ன விவசாயம் என்ன சாதனை என்ன கிருஷி அவருடைய நிலை என்ன சமாச்சாரம். சடங்கத்துக்கெல்லாம் முதல் வருஷம்லாம் அத்தியனம் பண்ணி வருஷா வருஷம் அந்த பாடசாலையில் ஒன்றே ஒன்று எந்த பாடசாலையும் இல்லாது வருஷத்துக்கு ஒரு தடவை குழந்தை எல்லோரும் அடிச்சுன்னு மகாபிரியாவம்
எல்லாரும் நல்லா பாடசால அது ஒன்று அது எங்களுக்கு ஆத்துக்கு போகிற மாதிரி அதில் போகணுன்னா அத்தனை குழந்தைகள் போனால் குண்டக்கல் ஸ்டேஷன்லேருந்து அங்கே மயிலில் பாம்பே மயில் ஏறினா காலம்புற அரக்கோணத்துக்கு ஒரு 4 மணி வந்துடும். எல்லோரும் இறங்கி பஸ்ஸு பிடிச்சி கீழே வந்து அரக்கோணத்துலேருந்து காஞ்சிபுரம் பஸ்ஸு பிடிச்சி காஞ்சிபுரம் மடத்துக்கு எடுத்தா அப்படியே வந்து நிற்கும் பஸ்ஸு நேராக படப்படாமல் உள்ளே போடுவோம். உள்ளே போனால் அங்கேருந்து அந்த கீத்து கொட்டாயம் தான் அங்கேருந்து இந்த தண்டு தடுத்தும் அவ்வளோ நாங்கள் எல்லாம் அந்த இது மூங்கில் போட்டு எல்லா குழந்தைகள் காலம்பரம் யாரும் போட்டு நேராக எல்லோரும் வந்து பிடிச்சிடணும். அவரும் அந்த மூங்கில் பிடிச்சிட்டு வந்துட்டேலா வந்துட்டேலா எல்லோரும் வந்துட்டேலா தோத்தரம் அரை மணி நேரம் உன் பேர் என்ன உன் பேர் என்ன எல்லாம் அப்பா பேர் என்ன ஊர் என்ன எல்லாம் கேட்டு அரை மணி நேரம் எல்லாம் சரி நீங்கள்லாம் பழி தேய்ச்சலும் நிறைய வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷம். அந்த குழந்தையில எப்படி ஓடி வரணும் அந்த பள்ள தெரிகிறதுக்கு அந்த வா காலகட்டத்தை கண்டதான் அந்த பிரியம் அபிமானம். அவர் வந்தோன்னு அந்த தண்டை கட கடனும் எடுத்துகிட்டு ஓடி வராள். அந்த என்ன சாயங்காலம் எல்லாம் அங்கேயே தான் 3 நாள். ஆமாம் அங்கே ஒன்று ஒரு காரியம் பண்ணுவோம் அங்கே ஏகாம்பரேஷன் கோயிலில் வழி பார்த்து சரியா எல்லோரும் குளிச்சுட்டு எல்லோரும் வந்துடும். குளிச்சு நாங்கள் பாராயணம் பண்ணிட்டுருப்போம். பாராயணம் பண்ணால் பெரியவாரோட பூஜை அதெல்லாம் எல்லாம் இடம் நாங்கள் ஒரு பக்கமாக பாராயணம் பண்ணிட்டு அந்த சந்தர்ப்பத்தில் போய் 11 மணிக்கு எந்த சமயம் சாப்பாடு போடுறாலும் சாப்பிட்டு வந்து திரும்பி பாராயணம் எங்களுக்கெல்லாம் வேறு என்ன இங்கே தானே இருப்போம். பாராயணம் 1 மணி 1.5 மணிக்கு பாராயணம்னா இவர் எல்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரவாளுக்கு எல்லாேருக்கும் தரிசனம் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் ஆட அமேரம் எல்லாம் முடிஞ்சதுன்னா இவர் வந்து அப்படியே பார்ப்பார். நாங்கள் உட்காந்து பாராயணம் பண்ணுறது உங்களுக்கு வந்து தூரம் பக்கத்தாக வந்து உட்காந்து நடந்து பிடிச்சிருந்தேன். 8 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் சரி 1 நிமிஷம் அவரது நிறுத்துவோம் சரி பையன் நிறுத்துவோம் அச்சரி சாப்பிட்டு சாப்பிட்டேன் 8 மணி சாப்பிட்டேன் இல்லை பெரியவா இல்லை பெரியவா பாடு யாராவது கூட நிறைய பழத்தை போட்டு கட் பண்ணு எல்லாம் கையால் எடுத்தேன் சாப்பிடும் குழந்தைலாம் 8 மணிக்கு பழைய சாப்பிட்ற குழந்தை பசிக்கும் சொல்லுவோம். நாளிலேருந்து நிறையா பழம் குழந்தை 8 மணிக்கு கொடுத்துரும் விரைந்து ஒரு குழந்தை அதுதான் இங்கே பார்க்குறது பாருங்க. சாயங்காலம் அதே மாதிரி திருப்பி தான் இந்த சடங்கத்தெல்லாம் படிக்கணும். சடங்க என்ன சொல்கிறேன் வா என்ன இப்போ சொல்லிட்டு இருக்கேன் சந்த சொல்லிட்டு இருக்கேன் அப்போ சொல்லு அது எவ்வளோ பேர் பார்த்தா கத்தி சொல்லு சமுதிரபதிவாங்மயம் ஜெகத் எஸ்ய ச ஜெயத்து பிங்கர நாக சிவப்பிரசாதாத் விசுத்தபதி தொட தொடர் உள்ளவா எல்லாம் முடிச்சோம். உள்ள வந்து தான் போட்டு இருக்கிறத பழமளிப்பு மாலை இருக்கும் குழந்தைகளுக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு தெரியுமே. இதுக்கப்புறமும் அந்த தட்டுக்கூடையில் அந்த கல்கண் திராட்சை கை நிறைய வழிய அதை எடுத்துகிட்டு போய் பார்த்து ரெக்கார்ட் விட்டு போய் கொடுங்க எல்லாம் சொல்ல சொன்னா சொன்னேன் எல்லாம் கொடுத்துருக்காப்பே அதனால் அதை பார்க்கும்போது என்ன எவ்வளோ
சுதர்மத்தை நமக்கு வச்சு அந்த நிலையை நமக்கு கொடுக்கறது பரம திருப்தி மாமா. நிஜமா பிரதோஷப்படி வளையக்கூடிய இருக்கிற மாதிரியே ஒரு அனுபவம். நிஜமா அது அவரோட அனுகிரகத்தினால தான் கிடைக்கிச்சு. வேறு தேங்க்ஸ் டு கிச்சன் தான். நிஜமா இதை வந்து வார்த்தையால் இது பண்ணிக்கிட்ட அது சொல்லும் போதே தெரிகிறது அது பெரிய அக்ஸி பண்ணியிருக்கா. உங்களுக்கு அந்த குரு பக்தி நீங்கள் கொண்டு வந்து காமிக்கிறதுங்கிறத ரொம்ப பரம சந்தோஷமாக இருக்குது. அனுகிரகம் பண்ணோம் சந்தோஷம் திருப்தி நல்லது நல்ல ரொம்ப சந்தோஷம்.